and welcome to Ruchi's Tan. இன்னைக்கு இந்த மாதிரி ரேஸ்டு பெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கார்டன் ரேஸ்டு பெட்ஸுக்கு எதுவுமே செலவு இல்லாமல், வுட்டுக்கு கூட செலவு இல்லாமல் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மூணு பெட் பண்ணியாச்சு, நாலாவது பெட் பண்ணுறப்ப தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான பேலட்ஸ் வந்து யூஸ்வலாக கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு லம்பர் யார்டில் போனீங்கன்னா தே வுட் கிவ் இட் அவே, ஃப்ரீயாக தே வுட் கிவ் இட் அவே. அதை வந்து யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு ரேஸ்ட் பெட்ஸ் பண்ண போகிறேன். அதை பிரேக் பண்ணி இந்த மாதிரி வுட் பீசஸாக வச்சுருக்கேன். இது சைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 7 feet by 3 feet சைஸ் இருக்குது. அப்புறமா ஹைட் வந்து 11 inches. ஒரு ஒரு வுட் பீஸும் அரவுண்ட் 3 feet கொஞ்சம் அதிகமான ஹைட் இருக்குது. ஸோ மூணு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அரவுண்ட் 11 inches ஹைட் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அது வந்து கனெக்டிங் பீசஸ் இருக்கணும் இல்லை, கார்னரில் வந்து அப்புறம் நடுவில் வந்து கனெக்டிங் பீசஸ்க்காக நான் இப்போ வந்து வுட் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அதுலேயே வந்து சென்டர் பீஸ் வுட்டு தான். அது வந்து 10 inches வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸாக்ட் கொஞ்சம் ஹைட் அதிகமாகச்சுன்னா மேலே ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் 11 inches தேவை. ஏன்னா நான் வந்து 10 1/2 inch அளவுக்கு அந்த சென்டர் கனெக்டிங் பீசஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரேஸ் பெட் பண்ணுறதா தான் பிளான். ஆனால் மீதி வந்து கொஞ்சம் வுட் இருந்தது, அதை வச்சு சரி இன்னும் பண்ணிடலான்னு சொல்லி மூணாவது பண்ணியாச்சு. கடைசியில் இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருந்ததை வந்து பேட்ச் பேட்சாக போட்டு இந்த வாட்டி நான் ஃபைனல் ஒரு லாஸ்ட் ரேஸ் பெட்டை வந்து பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த சென்டர் பீசஸ் அப்புறமா கார்னர் கனெக்டிங் பீசஸை வந்து நான் 10 inches அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். அது வந்து 6 pieces வேணும், அதை வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நடுவில் வந்து ஷேக் ஆகக்கூடாதுன்னுட்டு போடுறதுக்கு மீதி இருந்த மிச்சம் மீதி பீசஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் சா இருந்தாவே போதும், அதை வச்சுக்கிட்டே கட் பண்ணிக்கலாம். எங்கள் கிட்டே பவர் டூல்ஸ் இருந்தது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன ஆச்சுன்னா அந்த பவர் டூல்ஸ்லாம் எங்கள் பேட்டரி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ அப்பப்போ நான் அதை மாற்றி மாற்றி போட்டு பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டீலே கூட ஆகிட்டு இருந்தது. இது லென்த்து வந்து அதிகமாக இருக்கணுன்றதால ரெண்டு செட் ஆஃப் பீசஸ் வச்சுருக்கேன். விட்த் வந்து ஒரு செட் ஆஃப் பீசஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாமே ஹைட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து, ஒரு மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஹைட் வந்து பார்த்து வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனாலும் அது வந்து இட் இஸ் நாட் அ பிக் டீல். ஆஸ் லாங் ஆஸ் த விட்த் அண்ட் த பிரெத் இஸ் சேம், ஹைட் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இது வந்து லாஸ்ட் செட் ஆஃப் வுட்டில் வந்து பண்ணுறதால ஹைட் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலைனாலும் நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு நம்ம கட் பண்ண வந்து அந்த 10 inches வுட் பீஸ் இருக்குல்ல, அது வந்து சென்டர் பீஸாக கொடுத்து கனெக்ட் பண்ணிட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான ஆணி எல்லாமே அதுலேருந்து எடுத்த ஆணி தான். ஸோ அந்த பேலட்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணப்போ வந்த நெயில்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் போட்டு வச்சு அதே தான் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் சொன்னேன் தெர் இஸ் அ ஜீரோ காஸ்ட் அன் இட். வி டிட் நாட் ஸ்பெண்ட் ஃபார் த வுட் நாட் ஃபார் த நெயில்ஸ். யூஸ்வலாக அந்த ரேஸ்ட் பெட் பண்ணுறப்போ நாங்கள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், ஒயிட் ரேஸ் பெட்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து ஸ்க்ரூஸ்க்கு காஸ்ட் மட்டுமே எங்களுக்கு அதிகமாக இருந்தது வுட்டுக்கான, அந்த அளவுக்கு இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த வாட்டி ஈவன் த வுட் வி டிட் நாட் பை. ஸோ இட் இஸ் ஜீரோ காஸ்ட் ரேஸ்ட் பெட்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணிட்டு நான் வந்து நெயில்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெயில்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இது ஸ்க்ரூ போட்டோன்னா ஒரு டக் டக்குன்னுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். நான் நெயில்ஸ் போடுறதால கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு, பட் தென் இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ஒர்க். அந்த லென்த் வைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பிரெத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் அந்த கார்னர் பீஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அது கூட வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த வுட்டு வந்து ரொம்ப ஹார்ட் வுட் கூட கிடையாது. எப்போ ஹார்ட் வுட் இருக்குமோ அப்போ வந்து நெயில்ஸ் எல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டொல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஹார்ட் வுட் கிடையாது. இந்த பேலட்ஸ் எல்லாம் யூஸ்வலாகவே அப்படி தான் இருக்கும்.
அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்போ அடிக்கிற பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஏன்னா அந்த சென்டர் பீசஸ் வரும் இல்லை பேலட்ஸில், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ்டாக தான் இருக்கும். எப்படி எப்படி அந்த ஷேப் இருக்கோ அதை அப்படியே நான் வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் பார்க்காம அந்த கார்னர் பீசஸ் வந்து எந்த ஷேப்ஸில் இருக்கோ 10 inches கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடில் பண்ண மாதிரி இப்போ ரைட் சைட்லேயும் பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ணியாச்சு. இப்போ இந்த அதர் சைடு விட்த் வைஸ் வந்து இன்னொரு வாட்டி பண்ணுமா இருந்தது, இன்னொரு சைடு பண்ணுமா இருந்ததில்ல அது பண்ணிட்டுருக்கேன். அது பண்ணுறப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் ஃபுட்ஸு வந்து பண்ணிட்டு இருந்திருக்குது. இது வந்து ஹார்ட்வுட், அது யூஸ் அதை வந்து ஆணி அடித்தாலும் உள்ளே போகலை. அப்புறமா வந்து நான் ட்ரில் போட்டு அதில் வந்து ஆணியை போட்டு அப்புறமா அடிக்கணும் வேண்டாம் இருந்தது. யூஸ்வலாக இது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸில் முடிக்க வேண்டியது வந்து அது மட்டுமே ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு அந்த ட்ரில் போட்டு எல்லாம் பண்ணுறது. பட் தென் பண்ணியாச்சு, தட்ஸ் ஹவ் இட் வாஸ். இப்போ 4 sides ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும்தான் மிச்சம். ஸோ இப்போ வந்து இது கரெக்டாக நிற்க வச்சு நான் எல்லா சைட்ஸும் ஆணி அடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப எல்லாம் ட்ரில் போட்டு ஸ்க்ரூ போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இது வுட்டு வந்து அவ்வளோ ஹார்டாக இல்லைல்ல, ஸோ இட் வாஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் டு. யூஸ்வலாக ரேஸ்ட் பெட்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் நம்ம நாங்கள் தெரியாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்தோம். இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணாமல் வி ஆர் ஜஸ்ட் கீப்பிங் இட் இன் த நேச்சுரல் கலர் இட் செல்ஃப் விச் த வுட் கம்ஸ். ஸோ இது கூட லென்த் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா அதை வந்து கரெக்டாக நான் கட் பண்ணி உட்டை வந்து வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் இருக்கிற உட்டில் வந்து கிராஸ் பீஸ் மாதிரி போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் கிரிப் அதிகமாக இருக்கட்டும்னு சொல்லி வேஸ்ட்டாக இருந்த ஒரு விட் பீஸை வந்து அந்த கிராஸாக அடித்து வச்சுருக்கேன். ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சுருக்கேன், ஏன்னா அது வுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்தது, குட்டியாக இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் மாதிரி அடிச்சு விட்டுருக்கேன். ஸோ தட் தெர் இஸ் மோர் சப்போர்ட்ன்றதுக்காக நான் வந்து இந்த பேலட்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறப்ப வந்து சுத்தியாக யூஸ் பண்ணியே நார்மலாக மேனுவலாக வந்து பண்ணேன். அந்த பேலட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு டூல் இருக்கும், அது வந்து இதெல்லாம் பண்ண பிறகு நாங்கள் வாங்கினோம் வேற செட் ஆஃப் பேலட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது டூல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் ஆஸ் வெல் டு டூ இட் மேனுவலி ஜஸ்ட் வித் த ஹேண்ட். ஹார்ட்வுட்டாக இருந்து நீங்கள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லைனா நெயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோல் வந்து ட்ரில் பண்ணிக்கிட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வித் தட் ஆர் ரேஸ்ட் பெட் இஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக தான் இருந்தது, எல்லா இடத்துலையும் கரெக்டாக நான் வந்து நெயில் பண்ணதால் நல்லா ஸ்டர்டியாக இருந்தது. ஸோ இட் இஸ் ரெடி டு டேக் ஆஃப். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி நோ காஸ்ட் raised beds for the garden. The size வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 10-12 inches இருந்தால் போதும். இது வந்து 11.5 inches கிட்ட இருக்குது, 11 inches வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே அங்கே ரெண்டு வச்சுருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் அது ஒன்று ரெடியாகி வச்சுருக்கு, அதுவும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு 3 பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஏன்னா வுட் எல்லாம் கரெக்டாக நல்ல ப்ராப்பராக இருந்தது. இது லாஸ்ட் ஒன் பண்ணுறப்ப வந்து பீசஸ் எல்லாமே மீதியான பீசஸில் பண்ணதால் கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் ஒர்க் கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வாஸ் ரியலி வெரி குட். ஸோ நாங்கள் வந்து 6 ரேஸ்டு பெட் வச்சுருந்தோம், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு 4 பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வி குட் க்ரோ அன்ட்டு வி பிளான் பண்ணியிருக்கோம். இதோட வி ஆர் கோயின் டு ஹாவ் அ கிரேட் ஹார்வெஸ்ட் இன் 2021 இஸ் வாட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அண்ட் வி ரியலி ஐ ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் டிசைன் பிளான் எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஐ டிட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஹோப் யூ என்ஜாய்ட் டூயிங் திஸ் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி க்வெஷ்சன்ஸ் ஏதாவது
எப்படி பண்ணுறது இல்லை என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்கணும்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், அப்போ வரைக்கும் பாய்.